நெல்லி இருக்கும் இடத்தில் அள்ளி வைத்து கொண்டிருக்கும் செல்வங்கள். அறிவுக்கு நெல்லிக்காய், அமுதுக்கு நெல்லிக்காய். ஸோ அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட ஒரு மரம் ஏன் வீட்டில் இருக்கக்கூடாது? நெல்லி மரம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே பிரச்சனைகள் சொல்லிக்காமல் ஓடி போகும். ஓம் நம சிவாய. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நெல்லிக்கனியை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நெல்லிக்கனி மட்டும் இல்லை, அதை உருவாக்கக்கூடிய மரமும் முக்கியம். நெல்லி சொல்லி வைத்தது போல் செய்து கொடுக்கும். அதாவது நெல்லி மரம், நிறைய மரம் இருக்குது நவகிரகங்களில், அதுவும் முக்கியமான ஒரு மரம். வீட்டிற்கு ஒரு நெல்லி மரம் அவசியம் இருக்க வேண்டும். அந்த காலத்தில் இருந்துச்சு, நல்ல செல்வ செழிப்போடு இருந்தாங்க. நிறைய அந்த வீட்டில் எந்த விதமான சண்டை சச்சரவுமே இருக்காது, பேய் பூத பிரச்சனை இருக்காது. நெல்லி இருக்கும் இடத்தில் அள்ளி வைத்து கொண்டிருக்கும் செல்வங்கள். தெய்வங்கள் வந்து கூட அப்போ குவிஞ்சிருப்பாங்க, ஏன்னா நெல்லி மரத்துக்கு அவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் உண்டு. அப்போ நவகிரகங்கள் ஒன்றானே அந்த நெல்லிக்காய் மரம் வீட்டில் இருக்க வேண்டும். இன்றைக்கி வந்து ஃப்ளாட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் நெல்லிக்காய் மரம் சாத்தியம் இல்லை. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீடு வச்சுருக்கீங்களா, சொந்த வீடு இருக்கா, நிலமோடு இருக்கா, அவசியம் நீங்கள் நெல்லி மரம் வச்சுருங்க. அது முன்னாடியா பின்னாடியா எந்த விதமான தேவையில்லை. வீட்டில் உங்களுடைய மனை வட்டத்துக்குள் ஒரு பெரிய நெல்லிக்காய், அதாவது சிறு நெல்லி கிடையாது, பெரிய நெல்லி. உண்மையிலேயே செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய நெல்லி வீட்டில் இருக்க வேண்டும். இப்போ பாருங்களேன், நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் மருந்து, நட்டு வச்சாலும் அருமருந்து, சாயா விருச்சகம். காயக்கல்பம் செய்கிறாங்க இல்லையா, அந்த காலத்தில் அதுக்கு முதல் மூலக்கூறு அமுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா அமுதக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வையா சொன்னாங்க இல்லையா, அறிவுக்கனி. ஏன் இவ்வளோ பேர் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கோம், அவ்வளோ மகத்துவம். நல்லா பார்த்துங்க, நெல்லிக்காய் சாறு குடித்து குடிச்சியே பல வியாதிகளை தீர்த்துருக்காங்க மக்கள். அந்த அமுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமுதுக்கான பேர் நெல்லிக்காய். அறிவுக்கு நெல்லிக்காய், அமுதுக்கு நெல்லிக்காய். ஸோ அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட ஒரு மரம் ஏன் வீட்டில் இருக்கக்கூடாது? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவரசத்தையும் கொடுக்கக்கூடிய கனிகள் எல்லாம் வைக்கிறாங்க. எது வைக்கிறீர்களோ, ஆனால் நெல்லி மரம் அவசியம் வேண்டும். பணம் இன்றைக்கி தான் பிரதானம். இன்றைக்கி நிறைய விஷயங்களுக்கு பணம் தேவைப்படுது. நெல்லி மரம் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக கடன் பிரச்சனை இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், நெல்லிக்காய் மரம் இருக்கா, கண்டிப்பாக அங்கே, அதாவது கடனே இல்லைன்னா சொல்ல முடியாது, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை கஷ்டம் இல்லாமல் ஓட்டக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்போது நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு உன்னதம். மரம் கண்டிப்பாக வைக்கணுங்கிறது தான் இப்போ கான்செப்ட். இப்போ நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், நான் எங்கெங்கே போய் வைக்கிறது, இல்லை நான் சின்ன தொட்டியில் வைக்க முடியுமா நெல்லி மரம்? உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன தொட்டியில் நெல்லிக்காய் ஓரளவு சின்னதாக வளர்கிற அளவுக்கு மரமாக இருக்கட்டும், அது காய்க்குதோ இல்லையோ, பெருசாக வருதோ இல்லையோ, சின்ன சட்டியில் வச்சு பார்க்கலாம். ஒருவேளை அதுவும் வைக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் பவுலில் எப்பொழுதுமே வீட்டில் நெல்லிக்காய் வாங்கி வைங்க, ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடாதீங்க. ஒரு பவுல் நீங்கள் வச்சுருக்கீங்களா கிச்சனில், அந்த பவுலில் நெல்லிக்காய் இருக்கட்டும். ஹாலில் பவுல் வச்சுருக்கீங்களா, நெல்லிக்காய் இருக்கட்டும். போகிற போக்கில் எடுத்து சாப்பிடுங்க, உடம்புக்கும் நல்லது. அந்த வாஸ்து, அந்த வாஸ்து வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பேராட்டில் கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய். ஒரு பவுலில் எப்போதுமே கிட்டுமே ஒரு 10 நெல்லிக்காய் இருக்கட்டும், போகிற வழியில் சாப்பிட்டு போங்க. உங்களுக்கு கொஞ்சம் தீந்திரிச்சா புதுசாக வச்சுக்கோங்க. வீட்டில் நெல்லிக்காய் சாப்பிட சாப்பிட உடம்பு நோய்கள் தீரும், உடம்பு காயக்கல்பமாக மாறும். ஸோ அப்போது டபுள் பர்பஸ், வீட்டில் இருக்கும்போது அதை சாப்பிட பழகிக்கிறோம், அது உடம்புக்கு நல்லது, ஆக வாய்வு கோளாறுகள் இருக்காது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மருத்துவமாகவும் பயன்படுது. அடுத்தது மகத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா செல்வத்தை அளித்தரும். வீட்டில் பிரச்சனை இருக்காது, இந்த மரத்தை பின்னாடி முடிஞ்சால் வைங்க, முன்னாடி வைங்க. நர்சரிக்கு போனீங்கன்னா நெல்லிக்காய் செடி இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து வைங்க. என் குளூட்டன்ஸ் தான் வைக்கணுமா, இன்றைக்கி வைங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும் போது அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் எங்கள் யார் தோட்டத்துலேயாவது வச்சுட்டு புதுசாக நீங்கள் இன்னொன்று வச்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய ஊரில் சொந்த ஊரில் தோட்டம் இருக்குது, அங்கே கொண்டு போய் நட்டு வச்சுருங்க. சின்ன சின்னதாக இருக்கிற வரைக்கும் ஓரளவு தான், அதிகமாக சட்டியில் வச்சிங்கன்னா ஓரளவு தான் வளரும். ஸோ ஆக நெல்லிக்காய் காய்க்குதோ இல்லையோ அந்த மரம், அதோடய வைப்ரேஷன் அவ்வளோ சூப்பர். ஆக வீட்டில் நெல்லி மரம், நெல்லி செடி, நெல்லிக்காய் அது இருந்துச்சுனாங்க, கண்டிப்பாக பேராற்றல் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், நோய் இருக்காது, பணப்புழக்கம் இருக்கும், லட்சுமி கடாட்சம் வாசம் செய்யும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட சாப்பிட ஹெல்த் நல்லாயிருக்குன்னு சொன்னேன், அதுதான் அறிவாற்றல் கொடுக்கக்கூடிய அமுது, அமுது நீர். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஏன் செடி வீட்டில் இருக்கக்கூடாது? வீட்டுக்கு ஒரு மரம் வைங்க, நெல்லிக்காய் மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், இல்லை நெல்லிக்கனியாக இருக்கட்டும், வச்சு பாருங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். பவுலில் வீட்டில் போட்டு கிளாஸ் பவுல்லையோ எந்த பவுல்லையோ வைக்கலாம். ஸோ நெல்லி மரம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே பிரச்சனைகள் சொல்லிக்காமல் ஓடி போகும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுமாரி நினைத்த காரியத்தை சொல்லியது சொல்லியது போல் நடக்கும். அதுதான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அழகாக, நெல்லி மரம் இல்லாத வீடே இருக்காது. அதுமாரி நம்மளும் பழக்கத்துக்கு கொண்டு வருவோம்,
பழமையை போற்றுவோம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அறிவு சார்ந்து யோசித்து யோசித்து ஒன்று ஒன்று பண்ணியிருக்காங்க. உடல் உள்ளம் அனைத்தையும் பேணி பார்க்கக்கூடிய நெல்லி மரம் வீட்டிற்கு அவசியம். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.